கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் நடைப்பயணம் சென்ற மூதாட்டியின் கண்ணில் மிளகாய்பொடி தூவி தங்க நகையை பறித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரையைச் சேர்ந்தவர், 60 வயதான தமிழரசி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஓசூர் குறிஞ்சி நகர் குடியிருப்பில் வசித்து வரும் தனது மகள் வீட்டிற்கு சென்றுள்ளார். மருத்துவரின் அறிவுரைப்படி தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் மூதாட்டி தமிழரசி கடந்த 3ஆம் தேதி காலை 8 மணி அளவில் மகள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் சாலையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டுள்ளார். அந்த சமயம் அந்த வழியாக வந்த மர்ம நபர் ஒருவர் சாலையில் யாரும் இல்லாததை அறிந்து மூதாட்டியின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகையை பறித்து சென்றார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி தமிழரசி இதுகுறித்து தனது மகளிடம் தெரிவிக்க அவர் தாய் தமிழரசியை அழைத்து கொண்டு ஓசூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் நகர காவல் ஆய்வாளர் சிவகுமார் தலைமையில் தனிப்படை அமைத்து அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் கருஞ்சிவப்பு நிறம் சட்டை அணிந்தபடி ஒருவர் சம்பவம் நடந்த சமயத்தில் சாலையில் நடந்து செல்வதை வைத்து அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காரப்பள்ளி பகுதி அருகே உள்ள மதுபான கடைக்கு செல்லும் வழியில் சந்தேகப்படும்படியான நபர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் முன்னுக்கு பின் முரணான பதிலை தெரிவித்துள்ளார். தொடர் விசாரணையில் அவர் தேன்கனிக்கோட்டை தாலுகா கொரட்டகிரி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் எனவும் மூதாட்டி கண்ணில் மிளகாய்பொடி தூவி நகையை பறித்துச் சென்றதும் தெரிய வந்தது. மேலும் தங்க நகையை தேன்கனிக்கோட்டையில் உள்ள ஒரு அடகு கடையில் அடகு வைத்து பணம் பெற்றதை அடுத்து போலீசார் நகையை பறிமுதல் செய்து மூதாட்டியிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து கிருஷ்ணனை கைது செய்த போலீசார் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர்.